தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாலை ஓரம் கிடந்த 40,000 ரூபாயை ஊராட்சி மன்ற தலைவரிடம் சிறுமி ஒப்படைத்திருக்கிறார். பெருந்தூரில் கிராமத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி ஏழுமலையின் மகள் கோதை வீட்டு நெருகே விளையாடி கொண்டிருந்த போது 500 ரூபாய் நோட்டுகள் சாலையில் கிடப்பதை கண்டார். பணத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியிடம் சிறுமி கொடுத்த நிலையில் அது வந்தவாசி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சிறுமியின் நேர்மையை காவல்துறையினர் பாராட்டினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் நாய் கடித்து 4 குழந்தைகள் காயமடைந்தனர். அங்குள்ள கீழ குடியிருப்பு பகுதியில் வீட்டு வாசலில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது நாய் ஒன்று கடித்ததில் காயமடைந்த தஷ்வின், கௌஷிக் ராஜா, கோகுல், குரு சிவா ஆகியோர் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தேவக்கோட்டை பகுதியில் அதிகமாக சுற்றி வரும் திருநாய்கள் சாலையில் செல்பவர்களை கடித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையோர சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அங்குள்ள மாதிரிவேலூர், வடரங்கம் உட்பட 20 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நகர்ப்பகுதிக்கு செல்ல இந்த சாலையே பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது சாலை மிகவும் பழுந்தடைந்திருப்பதால் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கனமழை பெய்தால் சாலை முழுவதும் பழுதடைந்து விடும் என்று கூறும் மக்கள் விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.